வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோர்பிவாக்ஸ், கோவோவாக்ஸ் கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் மால்நுபிரவீர் மாத்திரைகளுக்கு மத்திய அரசு அனுமதி. இந்தியாவில் 13 நிறுவனங்கள் மருந்து தயாரிக்க உள்ளதாக தகவல். பூஸ்டர் டோஸ் போடுவதற்கு இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை, மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் பொதுத் தேர்வுகள் நடைபெறும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தகவல். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் காளைகள், லாடம் அடிக்கும் பணிகள் தீவிரம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மண்பானைகள் செய்வதற்கான களிமண் கிடைப்பதில் சிக்கல். களிமண் எடுக்க அனுமதி வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தரங்கம்பாடி மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. தொகுப்புக்கான செங்கரும்பை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தி இடைத்தரகர்களை ஒழிக்க வலியுறுத்தல். கொடைக்கானல் எரிச்சாலையில் வாகன நெரிசலால் சுற்றுலா பயணிகள் அவதி. தொடர் விடுமுறை நாட்களில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்க கோரிக்கை. திருக்குவளை அருகே தெற்கு பனையூரில் சேதமடைந்துள்ள வெள்ளையாற்று பாலம் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய மருத்துவக் குழு இரண்டாவது நாளாக சென்னையில் இன்று ஆய்வு. கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.